குமார் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள இந்த துதி ஆராதனையில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துதி ஆராதனை காரணமாகவும் கடவுளை போற்றும்படியாகவும் நாம் இருக்கின்ற இடத்துல எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை எண் 267 பாடல், போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலையன் 267 பாடல். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் பானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வருமானந்தமாய் நேசமேய்ப்பன் கரத்தில் நேந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் கோஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் பாபம் போக்க பாரினில் ஜென்மித்தார் பாடு பாட்டு பிரணதியாகவும் செய்து பாடலோக வாசனை தீரந்தார் ஜோதி வல்லநாதா கருணை
நாதரை போற்றும் பின்னும் மண்ணும் இசைந்து பாடவும் போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் ஏக ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகம் எங்கும் நீதியின் செங்குலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் தயவாக இதை ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளில் கூட நம்ம வந்து துதி ஆராதனை இந்த காணொலி மூலமாக நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாடல் நம்மை நன்றி சொல்லி ஆண்டவரை பாட அவருடைய காரணியத்தை நாம் போற்றும்படியாக அந்த பாடலை நாம் உணர்ந்து கைகளை தட்டி ஆண்டவரை வந்து நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. Thank you.
அடுத்ததாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வல்லமையை வந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமையை வாஞ்சித்து நாம் இந்த பாடலை பாடப்போகிறோம். எல்லாரும் ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது என்று சொல்லி இந்த பாடலை கையில தட்டி உற்சாகமா பாடலாமா? வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே
ஆண்டவருடைய வல்லமை நம்மளை நிரப்பும் பொழுது இந்த தேசத்துக்காய் நாம் எழுப்பி பிரகாசிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருளில் வெளிச்சத்தை காணாதபடிக்கு பாவம் என்கிற இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கும்படியாய், நாம் வழி நடத்தும்படியாய், கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை தரும்படியாய். இந்த பாடல முதலாவது கவி மாத்திரம் பெந்தேகோஸ்தல் நாளில் செய்தது போல ஆண்டவராகிய கர்த்தர் மறுபடியுமாக நம்முடைய வாழ்நாளில் இந்த நாளில் செய்யும்படியாய், இந்த முதல் கவியை மட்டும் பாடி கர்த்தரையினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அந்த வல்லமையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களோடு கூட சேர்ந்து அந்த முதல் கவி மாத்திரம் பாடலாமா? கர்த்தருடைய வல்லமை நம்ம வந்து நிரப்புகிறது. நம் அனைவரும் ஒரு மனதாக ஒரு விசை கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் கூட சுவாமி உங்களுடைய பாதத்துல நாங்கள் நிற்கும்படி உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையை நிறைக்கும்படியாய், ஆண்டவரே எங்களுடைய வெறுமையை அமைநாண்டவரை நிறைவாய் மாற்றும்படியாய், அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை இந்த நாளில் கூட இந்த வேளையில கூட நம் மத்தியில் இறங்கி நம்மை நம்முடைய நாமத்தை நம்முடைய நாமம் எல்லாம் ஒன்றுமில்லை அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்தும்படியாய், நான் அல்ல கர்த்தாவே உண்மை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்கள் இடத்துல வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து அமேன் ஆண்டவரே உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் சுவாமி உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது நம்ம நிறுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் பரலோகத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் தேவ பிரசன்னம் நம்ம எல்லாத்தையும் இப்பொழுது நிறைக்க போகிறது. ஹல்லேலூயா. Yeah.
Thank you.
பயமில்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எல்லோரும் விசுவாசித்து அவருடைய நாமத்தை நாம் தொழுதிருக்கிறோம், அவரை துதித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் காணும்படியாக செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமுறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 2 17 அதிகாரம் வசனங்கள் 3-12 முதல் பக்கமே பழைய ஏற்பாட்டில் 560. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3 யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனையலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமூர் யோனத்தான் அதோனியா தொபியா தோபத்தோனியா என்னும் மேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்திரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7,700 ஆட்டுக்கடாக்களையும் 7,700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த துதி ஆராதனைக்கு கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக திருமதி செர்லி பாஸ்கரா அம்மா அவர்கள் கடவுளின் வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான நேரத்தில் நீ தந்த உடைய மகா கிருபைக்காக உண்மை நன்றியோடு 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 உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்றுவரே தகப்பனே, இம்மட்டும் நீர் செய்த எண்ணடங்காத கிருபைகளுக்காக உண்மை கூடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்போதும் கூட ராஜா இந்த இடத்துல இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த அன்பரே நேரத்தில் தானே இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ ராஜா எங்களுக்கு ஒன்று தெரியாத தகப்பனே, ஆனாலும் சகலத்தையும் அறிந்திருக்கிற எங்கள் அன்பின் தகப்பன் அப்பா, நீர் ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிந்து அன்றுவரே அதை நிறைவேற்றி தர வேண்டுமா உங்களுடைய பாதத்துல கெஞ்சுக்கிறோம் ராஜா. அன்றுவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதவடியில சமர்ப்பிக்கிறோம். ஒருமுகப்படுத்துங்க ஏசப்பா, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மெய்ப்பரட்சேசுவன் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் கூட வாசிக்க கேட்ட இந்த யோசபாத்தை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் ராஜாவாகிய யோசபாத்தோடு கூட இருந்தார். இப்போ இதை வந்து சற்று மாற்றி உங்களுடைய பேரை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு எவ்வளவு ஒரு மகிமையான விஷயமா இருக்கும் இல்லையா? கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், கர்த்தர் ரீட்டாவோட கூட இருந்தார், கர்த்தர் ஐமேகையாளோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லும் போது அது ஒரு எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான விஷயம் இல்லையா? அது போல இந்த யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். ஏன் கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார்? அப்படி கர்த்தர் யோசபாத்தோட இருந்ததின் நிமித்தம் அவர் பெற்ற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். சரியா? இப்ப நம்ம அந்த இதுல வாசிக்க கேட்ட 17:5 வாசிப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன்
நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனாகிய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யோசபாத் ராஜா 35 வயதான வாலிபன். 25 ஆண்டுகள் ராஜ்யபாரம் செய்தார், அரசாண்டார். அதே போல கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கும் கூட இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். அதே வசனத்துல பின்னாடி பார்க்கும் பொழுது அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது நிமித்தம் அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியாய் இருந்தது. நாமும் கூட நம் தொழிலிலே, நம் படிப்பிலே, நம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விலே அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையும் ஸ்திரப்பட்டிருக்கும். எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு திடமுள்ள ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை அமையும். அதே போல 10 வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால், யூதாவில் சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நம்ம யோசபாத் அந்த தேசத்தின் ராஜாவாய் இருந்தது நிமித்தம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது நிமித்தம், அவரை சுற்றி இருக்கிற அந்த யூதா தேசத்தை சுற்றி இருக்கிற அனைத்து ராஜாக்களும் இவரை குறித்த பயத்தினால் இருந்தார்கள் என்று வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தொழிலும் கூட நமக்கு அநேக எதிராளிகள் இருப்பார்கள், நம் குடும்பத்துல கூட அநேக எதிராளிகள் இருப்பார்கள், நம்மோடு படிக்கிறவர்கள் கூட நமக்கு நிறைய நேரங்களில நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களா இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் மத்தியில வாழ்கிற நமக்கு கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அவர்கள் நமக்கு எதிராக வரமாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, நம்மை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும், நமக்கு எதிராளியாக அவர்கள் வரமாட்டார்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு எதிராக யாரும் வரமாட்டார்கள் என்று இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட 18:31 கூட நாம் வாசிப்போம். ஆதலால் பிரதர்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இந்த வசனத்திலே இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் ஒன்றிணைந்து இன்னொரு ராஜா கிட்டத்துல போர் செய்ய போவதாக இதனுடைய சரித்திரம் வருகிறது. இதுல இருவரும் வேஷம் மாறி அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். வேஷம் மாறுகிற பொழுது இந்த யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா போல வருகிறார். உடனே அந்த எதிர் நாட்டு மக்கள் இவரை சூழ்ந்து கொண்டு இவரை கொல்ல வகை தேடுகிறார்கள். அந்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறார், யோசபாத் கூக்குரலிட்டார். யோசபா கூக்குரலிட்டான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். யார் செய்தார், தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய கூக்குரலிலும் நான் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆபத்துக்கள் வருகிற வேளையிலும் நம்முடைய கூக்குரல் தேவனை எட்டும். தேவன் நமக்காக வழக்காடி நமக்காக அந்த இடத்துல நமக்கு ஜெயத்தை பெற்று தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுது இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 20:30. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுகளை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை ஒரு அமைதலான வாழ்க்கையா இருந்தது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருந்தது. 25 ஆண்டுகள் அரசாண்ட அந்த மன்னனுடைய வாழ்க்கையானது இறுதி வரைக்கும் ஒரு அமைதல் உள்ள வாழ்க்கையா இருந்தது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது நிமித்தம் அவர் இத்தனை நன்மைகளை பெற்றார். ஏன் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று நாம் சற்று தியானிப்போம்.
ராஜ்யங்கள் 17 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகங்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. தாவீது தாவீதின் வழிகளிலே யோசபாத் நடக்கிறார். இதற்கு முன்னாக அநேக ராஜாக்கள் வருகிறார்கள், அவர்கள் பாகால்களை கும்பிட்டு பாகால்களுடைய தெய்வ வழிபாடுகளை செய்து மேடைகளை வைத்து அந்நிய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசபாத்தோ அவை எல்லாவற்றையும் விளக்கி தாவீதின் வழிகளிலே நடந்தார், தாவீதின் செம்மையான வழிகளிலே நடந்தார். எந்த இடத்திலையும் பிறழாதபடி இன்னும் அடுத்த வசனத்துல பார்த்தீர்களானால் கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். கற்பனைகளின்படி தவறாமல் நேர்மையோடு உண்மையோடு நடந்தது நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவருடைய குணாதிசயமாக கூட இதை நாம் பார்க்கலாம். தாவீதின் வழிகளிலே செம்மையான வழிகளிலே எந்த பக்கமும் இடராமல் நேர்மையான வழிகளிலே யோசபாத் நடந்தது நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இன்னும் இரண்டாவது கூட பார்த்தீர்களானால் இந்த 6 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவர் என்ன செய்கிறார், விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் யூதாவை விட்டு அகற்றுகிறார். அவருடைய அரண்மனையில மாத்திரமல்ல, யூதா தேசம் முழுவதையும் இருக்கிற எல்லா மேடைகளையும் விக்கிரக ஆராதனை செய்கிற எல்லா கோயில்கள் இன்னும் மற்ற அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அந்த பரிசுத்த வாழ்ந்ததின் நிமித்தமாக கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நாமும் கூட இவரை போல அந்த விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதிகப்படியான பணம் சேர்ப்பது, அதிகப்படியான நகைகளை சேர்ப்பது, அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பது கூட விக்கிரக ஆராதனையாக கருதப்படும். அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளில் இருந்து நம்மை விலக்கி இந்த தேவையில்லாத விஷயங்களிலே நுழையாதபடி, இந்த மீடியாக்களிலே அதிகப்படியாக நேரத்தை செலவிடாதபடி பரிசுத்தமாய் நம்மளை காத்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். நமக்கு அவருக்கு கிடைத்த எல்லா நன்மைகளும் நமக்கும் கிடைக்கும். அதே போல இன்னும் கூட 9 வசனத்திலே வாசிக்கலாம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், யூதாவிலே உபதேசித்து நாடு முழுவதும் வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு வேதாகமத்தை கைகளிலே எடுத்துக்கொண்டு சுவிசேஷ பணியை செய்தார். தேசம் முழுவதும் அவருடைய மொத்த தேசத்திலும் ஜனங்களை அனுப்பி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆண்டவரை பற்றி போதிக்கிறார்கள். யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள், சுவிசேஷ பணியை செய்தார். அவருடைய சுவிசேஷ பணியின் நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். முதலாவதாக அவரை குறித்து நாம் பார்த்தோம், தாவீதின் வழிகளிலே நடந்தது நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இரண்டாவதாக அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், எப்படி மேடைகளை அகற்றி விக்கிரகங்களை ஆராதனை செய்வதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இப்பொழுது என்ன பார்க்கிறோம், அவர் செய்த சுவிசேஷத்தின் நிமித்தம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இன்னும் கூட பார்க்கிறீர்களானால் 18 வசனத்தை வாசிப்போம். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். இந்த வசனத்துல அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிற மகனாக இருக்கிறார். தாவீது இந்த தண்டை பின்தொடரலாமா என்று ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை பற்றி அவரிடத்துல சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற மனுஷனாய் இருந்தார். அவருடைய வழிகளில நடந்த இந்த யோசபாத்து கூட கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த மகளாய் வாழ்ந்தார். அவர் எல்லா காரியத்திலும் இப்ப நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய ஒரு பெரிய விஷயமாகட்டும் ஒரு சிறிய விஷயமானாலும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஒரு காரியத்திலும், ஒரு தொழிலை தொடங்குகிற வேலையிலும் கூட, ஒரு படிப்பை தொடங்குகிற வேலையிலும் கூட, ஒரு திருமண காரியத்துல ஈடுபடுகிற வேலையிலும் கூட ஆண்டவருக்கு இது சித்தமா, ஆண்டவருக்கு இது மனம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சரித்திரத்துல இன்னும் பின்னாடி பார்த்தீர்களானால் இவர் ஒரு தீர்க்கதரிசிகள் அநேகர் சொல்கிறார்கள், நீங்க போகலாம் வெற்றி பெறுவீர்கள் என்று தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இவர் வேறு ஒரு தீர்க்கதரிசியை கேட்டு இவர்களை அல்லாமல் வேறு ஏதாவது தீர்க்கதரிசி
உண்டா என்று கேட்கிறார். அவர் அந்த ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லுகிறதை கூட ஒரு ஞானத்தோடு, இது சரிதானா, இது சரியான முறையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா என்பதை ஆராய்ந்து அறிகிற ஞானத்தையும் கூட யோசபாத் பெற்றிருந்தார். அதனால்தான் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நாமும் கூட ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவருக்கு கிடைத்த அதே நன்மைகள் நம்முடைய வாழ்விலும் என்றென்றும் கிடைப்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னும் அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் 20:3 அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இங்கே எதிரி நாட்டு மன்னன் வந்து இவர்களிடத்தில் போர் தொடுக்க வருகிறார். அந்த நேரத்திலே இவர் என்ன செய்கிறார், யூதா தேசம் எங்கும் உபவாசத்தை கூறுவிக்கிறார். ஜனங்களை அழைத்து உபவாசிக்க வேண்டும் என்று கூறி ஜனங்களோடு கூட அவரும் உபவாசித்து ஜனங்களுக்கு அநேக வார்த்தைகளை கூறுகிறார். அது மாத்திரம் அல்லாமல் அவர்களை துதிக்க வைக்கிறார். ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு நேரடியாக சொல்லுகிறார். இந்த உபவாச ஜபமானது அவருடைய பிரதான குணாதிசயங்களில் ஒன்றாய் இருக்கிறது. இதன் நிமித்தமாகவே கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால், ஒரு பெரிய விஷயம், என்னால் அதை முடியவே இல்லையே, என்னால் இதை முயன்று அநேக முறை தோற்று போகிறேனே என்று நினைக்கிற காரியங்களிலே இந்த உபவாசத்தை நாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது, 7 உபவாசமோ அல்லது 21 உபவாசமோ அல்லது இயேசு சுவாமி இருந்தது போல 40 உபவாசமோ நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மோடு இருப்பார். நம்மோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்வார். நாம் எடுக்கிற காரியங்களை வாய்க்கும்படி தேவன் அன்பு செய்வார். இன்னும் கூட இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலம் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த இடத்துலயும் கூட மற்ற நாட்டு ராஜா வந்து இவர்களிடத்துல போர் தொடுக்க வருகின்ற பொழுது இவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை தாழ்த்துகிறார். எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லை, என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு திராணி இல்லை, என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த ஆலயத்திலே தன்னை தாழ்த்துகிறார். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பான்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே நிற்கிறார். அப்படியால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நாங்கள் உண்மையே நோக்கி இருக்கிறோம். எங்களால் அல்ல, மனுஷனால் இது கூடாதது, ஆனாலும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் முழங்காற்படிட்டு ஜெபிக்கிறார். அப்பொழுது அங்குள்ள ஒருவருக்கு கர்த்தருடைய ஆவி உண்டாகி அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமானால் இந்த 15:15 கடைசி வார்த்தை சொல்கிறது, யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல ஜெபிக்கிற வேலையிலே தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளோ போராட்டங்களோ மத்தியில வருகிற பொழுது தேவனுடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக இயேசு சுவாமி முன்னின்று போராடுவார். யுத்தம் உங்களுடையது இல்ல, அது தேவனுடையது. இன்னும் 17 பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன செய்யணும், ஒரு ஓரத்துல ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க வெறுமனே வேடிக்கை பார்த்தா போதுமானது. ஆனா நீங்க எப்படி இருக்கணும், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது போல தேவன் உங்களோடு இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். போராட்டங்கள் மத்தியிலே, ஆபத்துக்கள் மத்தியிலே, இந்த உலக சூழ்நிலையிலே உங்களோடு தேவன் இருந்தால் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். என்ன செய்ய முடியும், நீங்க வந்து வெறுமனே தரித்து நின்றால் போதும், தேவன் உங்களுக்காக போராடுவார். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களுக்கு
வெற்றி தருவார். அதன் பின்பாக அவர்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து அவருடைய ராஜ்ய பாரம் அமெரிக்கையாய் இருந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முற்பட வேண்டும். அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாமும் பரிசுத்தமாய் அதே போல வாழ வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்டு வாழ்வோமானால் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். அவர் எப்படி உபதேசம் பண்ணி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவருடைய யூதா தேச ஜனங்கள் முழுமைக்கும் அதை சுவிசேஷத்தை சொன்னாரோ அதே போல நாமும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டு முற்றிலுமாக சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பெரிய போராட்டங்களிலே ஆபத்துகளிலே ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது உபவாசத்தோடு கேட்கும் பொழுது சில நாட்கள் ஒரு வாரமோ அல்லது 10 நாட்களோ அல்லது 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்தது போல நாமும் உபவாசத்தை கேட்கும் பொழுது இரட்டிப்பான நன்மைகள் இரட்டிப்பான சந்தோஷம் என்னென்ன காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அனைத்தையும் நாம் பெற்று சுதந்திரத்துக் கொள்ளுவோம். அது மாத்திரம் அல்லாமல் ஜெபிக்கும் பொழுது தாழ்மையோடு ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். இந்த எல்லா குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தது போல தேவன் நம்மோடு இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை நாமே எல்லாவற்றிற்கும் அர்ப்பணித்து வாழ கிருபை செய்கிறாங்க. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, காணொலியை காட்சி வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட திருமதி செர்லி பாஸ்கரம்மா அவர்களுக்கு ஆயரின் சார்பாக, சபையின் பொறுப்பாளரின் சார்பாக, இறை மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ அம்மா. அதே போல இந்த நாளிலும் கூட துதி ஆராதனைக்கென்று சிறப்பான முறையிலே பாடல்களை பாடின நமது திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் மற்றும் சரியான முறையிலே இசையமைத்த தம்பிக்கும் மற்றும் காணொலியை சிறப்பான முறையிலே ஒளிப்பதிவு செய்த ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக, ஆயரின் சார்பாக, இறை மக்களின் சார்பாக, பொறுப்பாளரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை செப்டம்பர் 1 காலை 5:30 செப்டம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனையானது காணொலி காட்சியின் வழியாக உங்கள் இணையதளத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் லிங்கிலே கொடுக்கப்படும். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் நாம் வீட்டிலே இருந்து குடும்பத்தோடு காணொலியின் வழியாக வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கு பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாட இருப்பவர்கள் 29 தொடங்கி செப்டம்பர் 5 வரை இருக்கக்கூடிய நாட்களிலே பிறந்த நாளை கொண்டாட இருப்பவர்கள் 1 திருமதி எஸ்தர் ஒய்ஃப் ஆஃப் திரு ராபின்சன் அவர்கள், 1 திரு ஏர்னஸ்ட் இயேசுதாசன் அவர்கள், 2 திரு அருண்குமார் அவர்கள், 4 4 திருமதி ஷெர்லி பிராசினா ஒய்ஃப் ஆஃப் திரு பாஸ்கர் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாட இருக்கக்கூடிய தம்பதியினர் 31 திரு ஜான் திருப்பதி திருமதி ஜெய்சீலி தம்பதியினர், 4 திரு ஸ்டார்லிஸ் ராஜ் திருமதி ஜெனிஃபர் எஸ்தர் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். இவர்களோடு திருச்சபையின் பிள்ளைகள் பிறந்தநாளை கொண்டாட இருப்பவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். ஆ
நாள் திருமண நாள் காண்பலுக்கான திருச்சபையினுடைய வாக்கு தத்துவம் சங்கீதம் 84 அதிகாரம் 11 திருமொழி. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வாரம் பிறந்த நாள் திருமணம் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். வாழ்வழிக்கும் நல்ல கடவுளே, இப்பொழுது எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் பிறந்தநாள் திருமணம் காண்கின்ற பிள்ளைகள் நின்று கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த திருச்சபையுடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே, சங்கீதம் 84 அதிகாரம் 11 திருமொழி, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் என்று சொல்லும் வார்த்தையின்படியாக இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கிருபையும் மகிமையும் அவர் பெற்று உமக்கு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பயிராளர் எங்கள் வாழ்த்தைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவனைத்தும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆசீர்வதிக்கும் நல்ல கடவுளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய நிறைவு ஓய்வு நாள் வேளையிலும் கூட ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நாம் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை இணைந்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கூட ஆண்டவரே, குழந்தைகள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்திருக்கிறார்கள், உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள், இதுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எங்கள் திருச்சபையில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஞாயிறு பள்ளி குழந்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆன்லைன் நடக்கின்ற அந்த ஆன்லைன் வகுப்பிலையும் கூட ஆண்டவரே அவர்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, துதி ஆராதனை நடத்தி கொடுத்த எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கென்ற நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள், உமக்கென்ற காலத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதற்குண்டான பிரதிபலன்கள் வருகின்ற நாட்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த துதி ஆராதனை நிமித்தமாக அவர்கள் தனிப்பட்ட வாழ்விலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த துதி ஆராதனை இணைந்து இந்த நாளிலும் கலந்து கொண்ட எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது என்ன நோக்கத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. என்னென்ன விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு என் தேவன் சீக்கிரத்தை அருள் புரிவீராக ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே பலவீனமாய் இருக்கக்கூடிய எங்கள் திருச்சியின் பிள்ளைகளும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலவீனை மாற்றுகின்ற கடவுள் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சீக்கிரத்திலே அப்படிப்பட்ட பலவீனத்தை மாற்றி என் தேவன் அற்புதத்தையும் சுகத்தையும் தந்து மீண்டுமாக நாங்கள் திருச்சபையில் இணைந்து நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. குறிப்பாக கொரோனா என்கிற கொள்ளை நோயும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இது எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. மூன்றாம் அலை வரும் என்று சொல்கிறார்கள், வராது என்று சொல்கிறார்கள், தடுப்பூசி இன்னும் கிடைக்காமல் பல மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டாலும் ஆண்டவரே பாதுகாக்கின்ற கடவுள் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறவர், கேடகமாக இருக்கக்கூடிய கடவுளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய் அழிந்து மீண்டுமாக எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் வழிபாடு நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. குறிப்பாக எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக இடத்துல மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற எல்லா விதமான கட்டுமான பணி முயற்சியிலும் உங்களுடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாரை சந்திக்கிறோம், எப்பொழுது சந்திக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு முன்பாக நீர் சென்று அந்த கோண நலவிலும் செவ்வியாக்கி நீரே நேர்மையான வழியிலே நாங்கள் வழிபாடு கட்டக்கூடிய அந்த ஆலயத்தை அமைக்க கர்த்தாமே எங்களோடு கூட இருந்து செய்வீராக ஆண்டவரே. குறிப்பாக இதுக்கென்று எடுத்து வைக்கிற எல்லா விதமான முயற்சியின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய அனுக்கிரகம் அவங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பொறுப்பாளர் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட எங்கள் திருச்சி பிள்ளைகள் வேலைக்கு சென்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குறிப்பாக இந்த மாதத்துடைய நிறைவு நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கின்ற போது உங்களுடைய வல்லமுள்ள இரக்கம் கிருபை தயவு அன்பு கடந்த மாதத்தைப் போலவே இந்த மாதமும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. குறிப்பாக வருகிற புதன்கிழமை நடைபெறுகின்ற அந்த வாக்குத்தத்த ஆராதனையும் கர்த்தர் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருச்செவன் பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொண்டு உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய திருமண்டலத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கோவை திருமணத்தை ஆசீர்வதிக்கிறாங்க பேராயர் பேராயர் அம்மா மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வருகின்ற நாட்களிலே நல்லபடியாக திருமணத்தை வளர்ச்சியின் பாதையிலே எடுத்துச் செல்ல கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நீர் தந்திருவீராக ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய எங்களுடைய திருச்சபையினுடைய ஆயத்தலைவர் அருத்தர் அன்பாளையும் கருத்தலை கொடுக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குழந்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை இந்த சீனிமலை பகுதியிலே நீர் ஊழிய பகுதியை ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறதே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஊழியத்தின் பாதையில் இன்னும் உண்மையோடு ஒத்துமத்தோடு நீதியோடு செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் கேட்டவை கேட்க மறந்தவர்கள் அனைத்து ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே
विशेष पिने आशीर्वद बुधन की காணொளி காட்சி வழியாக வாக்குத்தத்த ஆராதனையில் சந்திப்போம். தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென்.